சாமானியன் முகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நீதி கதையை தான் பார்க்க போறோம். அந்த நீதி கதையோட நீதி என்ன அப்படின்னா, மற்றவங்க எதை சொன்னாலுமே நம்ம அதை கேட்டு அதை செய்யக்கூடாது. நம்மளோட சுய புத்தியை நம்ம உபயோகப்படுத்தி நம்ம யோசிச்சு தான் நம்ம எதையும் நம்ம செய்யணும். முன்னாடி ஒரு காலத்துல வந்து ஒரு பணக்காரர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய சொத்து வசதிகள் இருந்தது. அவங்களுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க. அந்த ரெண்டு மனைவிகளுக்குமே வந்து குழந்தை பிறந்தது. ஆனால் முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் போது முதல் மனைவி இறந்து விட்டாங்க. அதனால் வந்து ரெண்டாவது மனைவி என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரெண்டு குழந்தைகளையுமே தன்னோட குழந்தைகளாக நினைத்து கொண்டு ரெண்டு பேருக்குமே சரிசமமான பாசத்தை காட்டி அவங்க வளர்த்து வந்தாங்க. காலம் ஓடியது, அவங்க பள்ளி செல்ற நேரம் வந்தது. அதனால வந்து அவங்க ரெண்டு பேரையுமே பள்ளிக்கு அனுப்புனாங்க. அந்த இரண்டாவது மனைவியோட பையன் வந்து ஒழுங்கா சரியா படிக்காம விளையாடி கொண்டே இருந்தாங்க. ஆனா முதல் மனைவியோட பையன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நல்லா படிச்சு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க. அதனால வந்து அவங்க நல்லா படிச்சு கொண்டிருந்தாங்க. இந்த அப்பாவுக்கு வந்து, இவங்களோட அப்பாவுக்கு வந்து அந்த முதல் மனைவியோட மகனுக்கு வந்து அவங்களோட அம்மா இறந்து விட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த பையன் மேலே அவங்களுக்கு ரொம்ப பாசம் இருந்தது. அதனால அதை வந்து, அதுவும் வந்து இந்த இவங்களோட ரெண்டாவது மனைவிக்கு தெரியும். ஆனால் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அதனால வந்து அவங்க தினைக்கும் அந்த அப்பா வந்து அந்த பையனை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தூங்குவாங்க. அதையும் வந்து இந்த ரெண்டாவது மனைவி இருக்காங்களோ அவங்க பெருசாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. இதை மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. காலம் ஓடிக்கிறது. இதை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே பொறாமை, என்னடா வந்து கோடீஸ்வரர்களாக இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சியோடு வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறாமைப்பட்டாங்க. பொறாமைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெண்டாவது மனைவி இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை மாதிரி உன்னோட பையன் வந்து, உன்னோட பையன் வந்து நல்லாவே படிக்க மாட்டான், விளையாடிட்டு இருக்கிறான். ஆனால் வந்து முதல் மனைவியோட பையன் வந்து நல்லா படித்து கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க்லாம் இருக்கிற, அதனாலே வந்து அவன் இப்படி நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிட்டான்னா அவ்வளோதான், உங்களோட கணவர் வந்து அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்கிட்டே அவங்க எல்லா சொத்தையும் கொடுத்து அவனே அதை நிர்வகிக்க சொல்லிடுவாங்க பிறகு. அப்படி மட்டும் அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காலம் பூரா நீ அவங்களோட காலடியில் தான் கடக்கணும். உன்னோட முதல் பையனை அந்த முதல் தாரத்தோட பையனோட காலடியில் தான் இருக்கணும். அப்புறம் அந்த பையன் வந்து உன்னோட பையனை துரத்தி விட்டுருவான், அப்போ நீ என்ன தான் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லி நஞ்சை வந்து இவ்வளோ நேரம் நல்லா அன்போடு பாசம் காட்டிக்கிட்டு இருந்தா அம்மாவோட மனதில் கலந்துட்டாங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அதனால் வந்து அன்னையிலேருந்து அந்த அம்மா வந்து அந்த முதல் மனைவியோட மகனுக்கு வந்து நிறைய கொடுமைகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த பையனும் வந்து பார்க்குறாங்க, அவங்க என்ன அந்த பையன் என்ன பண்ணாங்க, என்னென்னா அம்மா இது மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இதை அப்பாட்ட சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சில காலம் ஓடியது. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தபோது அந்த ஊரில் வந்து ஒரு சன்னியாசி இருந்தாங்க. அவங்க அந்த சன்னியாசிக்கிட்ட தான் யாருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க வந்து போய் கேட்டு அவங்களுக்கு தீர்வெல்லாம் கேட்பாங்க. அதனால் இந்த பையனும் அந்த சன்னியாசிக்கிட்ட போய் கேட்குறாங்க, இதை மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்க. ஏன்னா அப்பா கிட்ட சொன்னால் அம்மா வந்து குறை சொல்கிற மாதிரி ஆயிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இந்த சன்னியாசிக்கிட்ட போய் தீர்ப்பு கேட்குறாங்க. இந்த சன்னியாசி வந்து என்ன சொல்கிறாங்க, சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த விஷயத்தெலாம் போய் அப்பாட்ட போய் சொல், அப்புறம் நடக்கிறத பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையனும் போய் போகிறாங்க அவங்களோட வீட்டுக்கு. அன்னைக்கு ராத்திரி எப்பவும் அவங்களோட அப்பா கூப்பிடுற மாதிரி அன்னைக்கே அவங்களை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, என்னப்பா நல்லா இருக்கியா இன்னைக்கு அப்படின்னு கேட்டாங்க. போது அந்த பையன் வந்து சொல்கிறாங்க, எங்கே நல்லா இருக்கிறது, ரெண்டு அப்பா தான் எனக்கு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இடையில மாடிட்டு நான் அவஸ்தை தான் பாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு உடனே அந்த அவங்க வந்து துணுக்குட்டாங்க. ஏன்னா என்னடா வந்து ரெண்டு அப்பா அப்படின்னு சொல்கிறேன், என்னடா வளர்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன்ப்பா வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் உள்ளார போயிட்டாங்க. உடனே இதை நினச்சி ரொம்ப அவங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு, என்னென்னா இவன் ரெண்டு அப்பா இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறேன், ஒருவேளை நம்மளோட மனைவிக்கு இன்னொரு கணவர் யாராவது இருக்காங்களா, அப்படி நம்ம மனைவி நமக்கு துரோகம் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. சரி நம்மளோட ரெண்டாவது பையன்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி, தன்னோட ரெண்டாவது மனைவிக்கு ஒரு பையன் இருந்தாங்கல்ல, அந்த நல்லா படிக்காமல் கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்களே அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாங்க. இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா, என்னோட நண்பர்கள் யாராவது வந்தாங்களா, அவங்க ஏதாவது கொடுத்தாங்களா
அப்படின்னு விசாரிக்காங்க யார் யாரெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னு. ஆனா அந்த பையனும் சொல்றான், இல்லப்பா நான் வெளியில விளையாட போயிட்டேன், அதனால வீட்டுக்கு யார் வந்தாங்கன்று எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால குழப்பத்துல இருந்தவங்க வந்து அந்த அந்த கோடீஸ்வரர் வந்து அந்த குழப்பத்துல அந்த குழப்பமே அவங்களுக்கு கோபத்தை உண்டாக்கிடுச்சு. அதனால இது வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருந்த கணவன் மனைவியோட வாழ்ல வந்து ஒரு சண்டை ஏற்பட்டுட்டு இருந்தால அவங்களுக்கும் புரியல, அந்த ரெண்டாவது மனுக்கு என்னடா திடீர்னு இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலை விட்டுறாங்க. அந்த நேரத்தில் அந்த சன்னியாசி அவங்களுக்கு இதை மாதிரி இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் தீர்வு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இவங்க வந்து தீர்வு கேட்க போகிறாங்க. ரெண்டாவது மணி தீர்வு கேட்க போய் அது இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இந்த சன்னியாசி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட குடும்பத்தை விசாரிக்கிற மாதிரி நடித்து இதை மாதிரி சொல்கிறாங்க, உனக்கு வந்து ஒரு தோஷம் இருக்குது, அதை வந்து நீங்கணும்னா உன்னோட கணவரோட முதல் மனைவியோட மகனை வந்து நீ மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும், நல்லபடியாக நீ பார்த்துக்கிட்டாதான் இந்த தோஷம் வந்து உன்னை விட்டு விலகும், இல்லாட்டி உன்னோட அவங்களோட முதல் மனைவியோட ஆய் வந்து உன்னை சபித்து கொண்டே இருக்கும், உன்னை விடவே விடாது, நிம்மதியாகவே இருக்க விடாது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு அது அப்படி நீ வந்து இவனை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சால் தான் இந்த தோஷம் உன்னை விட்டு விலகும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு உடனே போய் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து இனிமேல் நானும் என்னோட பையன் மாதிரி நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சுட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அன்னையிலேருந்து அந்த ரெண்டாவது அம்மானால் அந்த பையனுக்கும் வந்து எந்த ஒரு தீங்குமே நேரிடலை. அதுக்கப்புறம் அதே ஒரு நாள் வந்து அதே நேரத்தில் வந்து அவங்க அப்பாவும் கூப்பிட்றாங்க, என்னடாச்சு இவன்ட்ட கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி, சரி ஒரு தடவை கேட்டு பார்ப்போம் வேறு விதத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க அந்த மகன்கிட்ட எப்படி இருக்குங்கிற விஷயத்த. உடனே அந்த மகன் சொல்கிறாங்க, என்னப்பா தினைக்கும் இதே விஷயத்த கேட்டுட்டு இருக்கீங்களே, நானும் எப்பத்துலேருந்தோ சொல்லிட்டு வரேன்ல, எனக்கு ரெண்டு அப்பா இருக்கிறதுனால நான் அவஸ்தப்பட்டுட்டு தான் இருக்கிறேன், என்னோட அம்மாவோட கணவர் வந்து சாந்தமானவர், அதனால் என்னோட சித்தியோட கணவர் வந்து கோவக்காரரு, அதனால் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தை தான் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அந்த கோடீஸ்வரருக்கும் புட்டியில் அடித்த மாதிரி அவங்க இந்த தவறை உணர்ந்து அதுக்கப்புறமா அடுத்த நாள்லேருந்து அவங்களோட அனைவரும் அந்த அந்த குடும்பத்தோட வாழ்வு வந்து சாந்தமாக போனது. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னா, மற்றவங்க சொல்கிறத கேட்டு நம்மளோட சுய புத்தியை வந்து நம்ம எந்த ஒரு செயலையுமே செய்யக்கூடாது. மேலும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் போது உங்களை வந்து இப்போ உங்கள் சொல்கிறார். இந்த கதை வந்து உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.